அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிஜி கரணி. அண்ணா வைரமுத்தோரை பற்றி விமர்சனை வர்றதுனால நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். வைரமுத்து அவர்கள் தமிழ் மக்களை பெருமைப்படுற கவிஞரை மட்டுமல்ல, இந்தியா மக்களெல்லாம் பெருமைப்படுற ஒரு மகா கவிஞர் என்ற தப்பே இல்லை. காரணம் என்றால், ப்ரொஃபெசர் மலர்விழி பெங்களூர் இந்த ஒரு புக்கு, இவர் எழுதியிருக்கிற 33 கவிதைகளை கன்னடத்தில் எழுதியிருக்காரு. அதை படிச்சுட்டு அவர் எப்படிப்பட்ட மனிதர், மகா மனிதர் என்று நானும் அவர் பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். சில ஆசிரமமும் இந்த இல்லை இதை சில சன்னியாசி சகோதரியர்கள் யூடியூப்லேயும் மகா மட்டமாகி அவர் திட்டுறாரு. அது எல்லோருக்கும் வேதனையாச்சு. கவிஞர்கள் மக்கள் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களும் வேதனைப்பட்டார். மாவோ சன்னியாசினி உடை போட்டு, செவப்பு உடை போட்டு, ருத்ராட்சி மாலை, அந்த மாலை பார்த்தானே நமக்கு உங்களை வெளியில் வந்தால் உங்களுக்கே கும்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுள்ளே நாங்களே தெய்வம் பார்க்கலாம், அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு பக்தி இருக்கும். ஆனால் நீங்கள் திட்டுறதை பார்த்தும் இதில் யார் பிரச்சோதனை இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். காரணம் இல்லைன்னா, உங்களை திட்டில் நான் கவனிச்சினேன். கவல்லு கபடமில்லாத உங்களுக்கு நல்ல மனசு, அவர்னா கேவலமாக பேசுது. தெய்வ செஞ்சு உங்களை வாயிலி அந்த வார்த்தைகள் வரவே கூடாது. 800 வருஷங்கள் முன்னாடி கர்நாடகத்தில் பிறந்த பசவண்ணா என்ற ஒரு வார்த்தை சொன்னார். ஐயா எந்தடே சொர்க்க, எலவோ எந்தடே நரக்க என்று சொன்னார். தாசர் எல்லாம் சொன்னார், புரந்தரதாசர் கனகதாசர், நடக்கிறது ஒரே நில, குடிக்கிறது ஒரே ஜல. எல்லா மதங்களுக்கும், இந்து மதம் என்றாலே உலகமெல்லாம் கும்பிடுற இந்த இந்தியா, எல்லா மதிப்பு எல்லா மத தர்மங்களுக்கும் இங்கே ஆசிரியா, மத கிரந்தங்களுக்கு ஆசிரியர் கொடுத்துருக்கும். இந்து தர்ம மற்ற தர்மங்களுக்கு ஆசிரியர் கொடுத்து வெளுத்திருக்கும் மற்ற தர்மங்கள் இல்லை. அதுதான் ஒரு கன்னட மூவி எடுத்தார், ஒரு தெலுங்கு படித்தா, ஒரு பாபுஜி என்ற தமிழ் படித்தா, தெலுங்கு தாய்மொழியான ஒருத்தர் கன்னட மூவி சில்பா சுந்தர் யூ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. அதில் அவர் சொல்கிறாரு, பட வரதுக்கு என்ன முன்னே சொல்கிறாரு, இந்திய கலாச்சாரம் பற்றி, எப்படி இந்து தர்மம், இந்து தர்மம்ன்றது எப்படி மற்ற தர்மங்களுக்கெல்லாம் இதாக இருக்கும். உலக மக்கள் எல்லாம் இந்து மதமல்ல, இந்தியா என்றாலே அவங்கவுங்க நாடு இந்த அப்படியே கும்பிடுறாங்க. அது ஒரு தெய்வதத்தமான ஊர் என்று. அதனால அண்ணா வைரமுத்து அவர் எந்த காரணுக்கும் அவர் கொச்சப்படுத்தவே இல்லை. ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னார், பல பேருக்கு அது வேதனையாக இருக்கோ தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டார். ஆண்டாள் அம்மா என் தாயார் என்று சொன்னார். அதனால் ப்ரொஃபெசர் மலர்விழி அவர் எழுதியிருக்கிற கவிதை 33 கவிதைகள் தமிழ் இருக்குது. அது 8 பாஷை இந்தியன் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் ஆகியிருக்கு. தயவு செஞ்சு அதை படிங்க. அவருக்கு சில பேர் அவர் கொடுத்த அவார்டு வாபஸ் எடுத்துக்கோங்க அந்த கேட்குது. ஆனால் கவர்மெண்ட்டும் அதை படித்தா, அவங்க புக்கள் எல்லாம் படித்தா, ஆராய்ச்சி பண்ணால் உண்மையாக ஒரு பாரத ரத்ன அவார்டு கொடுக்கும், அவருக்கு நோபல் அவார்டு கொடுக்கணும் ரெக்கமெண்ட் பண்ணும். அந்த அளவுக்கு அவர் ஒரு மனிதர். அதனால தான் ஒருத்தர் அவரை கொச்சப்படுத்தின எண்ணமே அவருக்கு இல்லை. அது பார்த்து அவர் பற்றி புகழ்கிறதுக்கே தேவையில்லை. அவர் புக்கில் ஒரு ஒரு எழுத்து படித்தாலும் போதும். ஏ சரா, ஒரு கவிஞன் எண்ணம் எப்படி இப்படி வந்திருக்கும்தா உண்மையாகி நீங்கள் அவரை பற்றி கொச்சப்படுத்தீங்களே சகோதரர்களே. எந்த ஆசிரமத்தில் பேசுங்கன்னதோ எனக்கு தெரியாது. ஆனால் தயவு செஞ்சு அந்த கெட்ட வார்த்தைகளை என்னக்கும் யூஸ் பண்ணாதுங்க. அவர் உங்களுக்கு ஒரு அண்ணா அண்ணா தப்பு பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பேசியிருப்பீங்களா? ஆனால் அவரை தப்பு பண்ணாதே மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஏன் சில பேர் அது தவறாக பேசியிருக்காரோ என்றதுக்காக மன்னிப்பு கேட்டார். ஆனால் மறுபடியும் சொன்னார், ஆண்டாள் அம்மா என் தாய் மாதிரி என்று. அப்படி தாய்க்கு யாராவது ஒரு பிள்ளை தப்பாக சொல்லுவாங்க? சொல்லவே மாட்டான். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மகா மனிதர் அவர். நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, அப்பிரச்சனைகளை நான் தீர்வுகளை காணணும். நாசமாக இருந்த ஜப்பான் இன்றைக்கு ஒரு எவ்வளோ வேகமாக போகுதோ, உயிரம் தங்கமே கொட்டுக்கடி நம் நாடு, பல ஸ்ரீமந்தமான கலாச்சாரமாக இருந்த வாழ்ந்த நம்ம நாடு, ஏன் பிரச்சனை 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 இருக்கக்கூடாது. சகோதரியர்களை அந்த மாதிரி திட்டாதுங்க. கடவுள் வாய் கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகள் பேசுங்க. நல்ல வார்த்தைகளை நீங்கள் சொன்ன 1 நிமிஷம் 2 நிமிஷம் இதே மாதிரி யூடியூப்பில் பேசுங்க. அதை கேட்டு நாங்கள் ரசிக்கிறோம், மக்களெல்லாம் ரசிக்கிறாங்க. இந்து என்றது சமுத்திரமாக ஆழமான ஒரு மதம், ஆகாச மாதிரி பகலமான மதம். அது இந்தியாவில் இருந்தால் உலக முழுசாக அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், கௌரவம் இருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் எந்த காரணக்கும் பேசாதுங்கோ. கவிஞர் என்றவரும் ஒரு கவி, சூர்ய பார்க்க முடியாத கவிஞன் கண்ணு காணுது.
அந்த அளவுக்கு ஞான கடவுள் அவர் கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட மனிதர். ஆனால் வைரமுத்து அவர் இந்த இந்த செஞ்சுரியில் பார்த்தவர் தங்கமான மனிதர். அவர் நீங்கள் உண்மையாகி அந்த கவிதைகள் படிங்கோ, அவர் யார் என்று நீங்கள் படிச்சுக்கிறீங்கோ. அதனால தான் தயவு செஞ்சு இந்த கெட்ட வார்த்தைகள் உன் வாயில் வரவே கூடாது சகோதரர்களே. ஆனால் ஒரு கவிஞர் மனசை பொன்படுத்தக்கூடாது. பூமி சூரியர் இருக்கிற வரைக்கும் ஒரு கவிஞன் எழுதுகிற நோவல் பூமியில் அப்படியே இருக்கும். அதனால் அவர் பேரும் நாம் திட்டினாலும் அவருக்கு திட்டு போகாது. ஆனால் திட்டக்கூடாது சகோதரர்களே. நல்ல வார்த்தைகள் பேசுங்கோ, கடவுள் எல்லாருக்கும் நல்லது பண்ணா. நம்ம நாடும் நல்லா இருக்கட்டும், எல்லா கலாச்சாருக்கும் ஆசிரியை கொடுத்தும் எல்லாருனும் நல்லதாகும். லோக்கோ சர்வோ சுகிருங்கின்ற பகவந்தோ என்ற நம்ம இந்து மத்தவும் நல்லா ஆகட்டும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்கோ. உங்களுக்கு நல்ல குருகளுடைய மார்க தர்சனம் அண்ணா ஒரு ப்ரீச் அட்வைஸ் அதெல்லாம் உங்களுக்கு தேவைகின்றோம் நினைக்கிற சகோதரர்களே. என்னுக்கு அந்த மாதிரி ஒருத்தர் திட்டக்கூடாது சகோதரர்களே. ஒரு மனுஷை பொன்படுத்தவே கூடாது சகோதரர்களே. கடவுளுக்கு நல்ல பண்ணட்டும், நாடு நல்லா இருக்கட்டும், அனைவரும் நல்லா இருக்கட்டும். பூமியா காசு வாயு ஜல அக்னின்றதும் நாம் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையை கேட்கணுன்றதை நாம் மறந்துவிடக்கூடாது சகோதரர்களே. கடவுள் நல்ல பண்ணட்டும். காட் பிளெஸ் யூ. பி குட் அண்ட் டூ குட். ஆண்டவர் நல்ல பண்ணுவார்.